என் தமிழகம் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ரமேஷ் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி கேஸ். ஸோ அந்த கேஸ்க்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு விடை கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு தடையும் கிடைக்கல, ஒரு உடம்பும் கூட கிடைக்கல. அந்த கப்பல் உடஞ்சதுக்கான ஒரு சிதைவு, கொஞ்சம் கொஞ்சம் சிதைவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கச்சா எண்ணெய் கப்பல் தான் அது. அந்த சிதைவு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சதுனால அந்த கப்பல் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் அந்த கப்பல் தான் அந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேஸுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேஸ் வந்து முக்கியமாக யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்ன்னு ஒரு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பேப்பரில் இருக்கிற ஆர்டிகல்ஸில் தான் போட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கடலில் வந்து எண்ணெய் கலந்துருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த கப்பல் சிதைவு ஒன்று இருந்திருக்கு. இந்த கப்பல் வந்து என்ன மாதிரி ஒரு கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமிங்கல கப்பல். அதாவது வந்து இந்த கப்பல் வந்து திமிங்கல மாதிரி நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஈஸியாக வந்து எண்ணெய் கச்சா எண்ணெய்கள் இல்லை வந்து நிறைய எண்ணெய்களை கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கப்பல். ஸோ அந்த எண்ணெயை வந்து பார்த்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் தரவு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்து சொல்கிறாங்க என்னன்னா அந்த எண்ணெய் வந்து ஸ்கேன் செஞ்சு இந்த எண்ணெய் வந்து எண்ணெய்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்த்து இந்த எண்ணெய் வந்து இந்த கப்பலில் எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னே திமிங்கல கப்பல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து அந்த நீளமாகற திமிங்கல கப்பல் அதுதான் எடுத்து போயிருக்கு அப்படின்னோடனே அந்த கப்பலோட ஒரு சில சிதைவுகள் அந்த கப்பலில் வந்து அடியில் மூழ்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போய் நான் வந்து நிறையா பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அசாதாரணமான விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து தண்ணி கடியில் அவ்வளோ வருஷமாக இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. இவ்வளோ வருஷமான கப்பல் வந்து தண்ணி கடியில் மூழ்கி இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டம் தான். அதை வந்து ரொம்பவே கண்டுபிடிச்சு அதை எடுத்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த கேஸில் வந்து ஈடுபடுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வந்து ட்ரை ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தனித்துவமான வேலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பலுக்குரிய தனித்தனி வேலைப்பாடுகள் ஃபுல்லாக நிறைய இருந்தனால நிறைய பேர் அந்த கேஸில் வந்து கான்சென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்தை சொல்லணும் இல்லையா, அந்த வந்து இந்த வருடத்துங்களுக்கு இந்த வருடங்கள் வந்து எத்தனை கப்பலுக்கு வந்து பாஸ் ஆகி போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1780 வரைக்கும் பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களுக்கு இடையில மொத்தம் 214 கப்பல்கள் திமிங்கல கப்பல்கள் போயிருக்கு. ஸோ அந்த 214 திமிங்கல கப்பல்களில் ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன கப்பல் இந்த கப்பலாக இருக்கலாம். இந்த மாதிரி திமிங்கல கப்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எந்த பகுதியை கடந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மெக்சிகோ வளைகுடா வந்து கடலை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மெக்சிகோ வளைகுடா வந்து எவ்வளோ பெரிய கடல்னு பார்த்துக்கோங்க, அதில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆழ்ந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NOAA, நேஷனல் ஓஷனிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க தான் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஓஷனிக்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஓஷனிக்கில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்கும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும், அதை வந்து தோண்டி என்ன அப்படின்னு பார்க்குறது அவங்களோட வேலையே. அந்த மாதிரி சிதைந்த அந்த கப்பலோட வந்து பகுதிகளாக இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய கேஸில் ஈடுபாடுகள் வருது. இப்போ அந்த கப்பலோட முழு விவரம் என்னென்னா பார்த்தீங்கன்னா 64 கப்பல் இது. இது வந்து எப்போ உருவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1815 மாசுசூசெட்ஸின் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வெஸ்ட் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கப்பலை உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பலை உருவாக்குற காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிகள் வந்து எது எதெல்லாம் ஆபத்தான பகுதிகள்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அட்லாண்டிக் பெருங்கடல், கரீபியன் மற்றும் மெக்சிகோ வளைகுடா. ஸோ இந்த மூன்று பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே திமிங்கல கப்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வேட்டையாடுற மிகப்பெரிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கப்பலை வந்து உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் 1816 வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கப்பல் வந்து அரை எண்ணெய் சரக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்னை சரக்கோட அரை எண்ணெயோட நீங்கள் வந்து போக வேண்டாம், அது நீங்கள் அதோட நீங்கள் வெஸ்ட் வார்டுக்கு போக வேண்டாம், நீங்கள் வந்து முழு எண்ணெய் சரக்கு ஏற்றிட்டு போங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற செலவுமே அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் போக வேணாம் அப்படின்ட்டு அந்த கப்பலை வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி திமிங்கல கப்பல்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா வந்து அப்போ வந்து அந்த 1800 காலகட்டங்களில் கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சுக்கு பார்த்தீங்களா. அந்த காலகட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலை வாங்குறது ஃபுல்லாக கருப்பின மக்களை வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பின மக்கள் வெள்ளையர்கள் அமெரிக்கர்கள் அந்த மாதிரி வந்து நிறைய குழுவினர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம நாட்டில் வந்து எத்தனை பிரிவினர் இருக்காங்க, அதே மாதிரி வந்து அவங்க இதில் வந்து ஒவ்வொரு குழுவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழுவினராக வந்து நியமித்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிரிவினர்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த குழுவினரில் ஒரு கருப்பின மக்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு பிரிக் வேலை பார்க்குற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்னன்னா பாட்டன் குக். அவர் வந்து என்னன்னா இப்போ வந்து இருக்கிற கருப்பின மக்கள்லேயே நிறைய வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டவர் அப்படின்னு ஒரு பேரை வாங்கியிருக்காரு. என்னன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து கருப்பின மக்களை ஃபுல்லாக வந்து அதிகமாக விடவே மாட்டாங்க, கப்பலில் வேலை பார்க்குறதோட விட்டுருவாங்க, அவங்க வந்து நிறைய ஊர் சுத்த விட மாட்டாங்க, நிறைய மேலோட்டம் மேல் அதிகாரியில் வந்து விற்கவே விட மாட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் கருப்பின மக்கள்லேயே வந்து நிறைய வந்து கப்பலில் ஊர் சுற்றி பார்த்தவர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தொழில்துறை கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல் கப்பல்.
அது பேர் என்ன, திமிங்கல கப்பல். இப்படியே நம்மளை கேப் எழுந்துகிட்டே இருக்கு. அந்த திமிங்கல கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்போ வந்து உடஞ்சி விழுகுது அப்படின்னா May 26, 1836 வந்து இந்த மாதிரி இந்த உடஞ்சி விழுகுது அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு மேலே சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையாக உடஞ்சி விழுந்துச்சா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு கப்பல் வந்து இந்த மாதிரி உடஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னோடனே அதில் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லை வந்து செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் வந்து தப்பிச்சவங்க இருந்தாலுமே அவங்க கருப்பின மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வெள்ளையின மக்கள் அமெரிக்கர்கள் ஃபுல்லாக தப்பிச்சிருவாங்க, அந்த கருப்பின மக்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒருவேளை தப்பிச்சு இருந்தாலுமே அவங்க கரைக்கு போனதுக்கப்புறம் அவங்க யாராச்சும் ஒருதால வந்து அடிமை அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கடலேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரு நாடு வந்து சட்டத்தின் கீழே வந்து படிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அடிமையாக்கப்பட்டு அந்த நாட்டோட ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டுருவாங்க. அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிறை தண்டனை வந்து நிறையா விதிக்கப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து விடுவிக்கப்படலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வந்து விற்றுவாங்க. அந்த அடிமைகளை ஃபுல்லாக வந்து நீங்கள் நிறைய படம் ஸ்லேவரி படங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் கருப்பின மக்களை ஃபுல்லாக நிறைய விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள விற்றுருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அன்று வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 26 அதில் ஒரு தெளிவான ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. May 26 அன்றைக்கி அந்த கச்சா எண்ணெய் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதில் இருக்கிற பணியாளர்கள் ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பணியாளர்களோட சேர்ந்து அந்த போன கப்பல் வந்து எல்லாரோடையுமே சேர்ந்து கவிழ்ந்து விழுந்துருச்சாம் அந்த புயலில். ஸோ அந்த வளைகுடா கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலை வந்து சுத்தமாக வந்து விழுந்துருச்சு. இதுக்கான முக்கியமான ஒரு சாலிட் ரீசன் இதுதான். அதனால் அந்த எலிசபெத் துறைமுகருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கேஸில் வந்து இந்த மாதிரி ஈடுபட்டு போய் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ அந்த கேஸ் மூலிமா என்ன தெரியுது இப்போ உங்களுக்கு, கருப்பின மக்கள் வந்து அடிமைத்தனத்தை பட்டு படப்பட்டிருந்ததுனால இந்த கேஸில் வந்து எப்படி எப்படிலாம் கொண்டு போனாங்க, எவ்வளோ வந்து குழப்பம் அடைஞ்சாங்க அப்படின்றதையும், அந்த கப்பலில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க, கப்பலில் வந்து வேலை பார்க்குறவங்க தண்ணியில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களும் வந்து தன்னோட உயிர் வந்து எவ்வளோ பணையம் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேரும் இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்துலேருந்து இந்த ஒரு இரண்டு விஷயங்கள் தெரியுது. நம்மளோட சமூகம் வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆபத்தான ஒரு சமூகத்தில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கருப்பின மக்கள் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ ரொம்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தானுக்கு ஏதாச்சும் பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படின்னா வந்து அவங்கள சாட்டை எடுத்து அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று இந்த கப்பலில் வேலை பார்க்குறாங்க இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றுனா கப்பலில் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு தான் உதவி செய்வாங்களே தவிர அவங்க வந்து அவங்களோட உயிருக்கு வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்துலேருந்து இந்த கேஸ்லேருந்து தெரியுது. நீங்கள் பார்த்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.